தென்கொரியாவை இணைக்கும் ரயில் தண்டவாளங்களை தகர்த்த வடகொரியா. மேற்கு நாடுகள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தப்படும், புதின் எச்சரிக்கை. விண்வெளி மையத்துக்கு சுனிதா வில்லியம்ஸ் பயணம். நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி. பிரதமர் மோடிக்கு ஜோ பைடன், புதின், ரிஷி சுனக் உள்ளிட்ட உலக தலைவர்கள் வாழ்த்து. உலகின் சராசரி வெப்பநிலை விரைவில் அதிகரிக்கும், ஐநா எச்சரிக்கை. பாகிஸ்தானில் காதல் திருமணம் செய்த மகள்கள், கௌரவ கொலை செய்த தந்தை. திடீரென ஆபாச படங்களுக்கு அடிமையான பழங்குடியின மக்கள், எங்கு தெரியுமா. காசா மீதான இஸ்ரேலின் கொடூர போர். பள்ளி மீது இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் டசன் கணக்கானோர் கொல்லப்பட்டனர். விண்வெளி மையத்துக்கு சுனிதா வில்லியம்ஸ் பயணம். போயிங் நிறுவனம் ஸ்டார் லைனர் விண்கலத்தை வடிவமைத்திருக்கிறது. இந்த விண்கலத்தில் நாசா விண்வெளி வீரர் புட்ச் வில்மோர், விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் விண்வெளியில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்ல இருந்தனர். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக போயிங் ஸ்டார் லைனர் விண்கலம் பயணம் தடைப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட நிலையில் இன்று போயிங் ஸ்டார் லைனர் விண்கலம் அமெரிக்க கடற்படை கேப்டன் புட்ச் வில்மோர் சுனிதா வில்லியம்ஸை சுமந்து கொண்டு விண்வெளி நிலையம் நோக்கி புறப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி ஏவுதளத்திலிருந்து அட்லஸ் வி ராக்கெட் மூலம் பயணம் மேற்கொள்கின்றனர். அட்லஸ் வி ராக்கெட்டில் இரண்டு விண்வெளி வீரர்கள் அமர்ந்திருக்கும் ஸ்டார் லைனர் விண்கலம் தனியாக பிரிந்தது. 25 மணி நேர பயணத்துக்கு பிறகு வியாழக்கிழமை அவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் ஒரு வாரம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆய்வு மேற்கொண்டு July 14 பூமிக்கு திரும்புவார்கள். சுனிதா வில்லியம்ஸ் இதற்கு முன்னதாக 2 முறை விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். தற்பொழுது 3வது முறையாக பயணம் மேற்கொண்டுள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேற்கு நாடுகள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தப்படும், புதின் எச்சரிக்கை. உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கிடையேயான போரானது 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. இதில் இருதரப்பிலும் மக்கள் மற்றும் வீரர்கள் பலர் உயிரிழந்து வருகின்றனர். உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற சில ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் ரஷ்யா மீது உக்ரைன் சமீபத்தில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதில் ஜெர்மனி நாட்டின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவின் மீது தாக்குதல் நடத்த ஜெர்மனியின் ஆயுதங்களை பயன்படுத்தி இருப்பது ஆபத்து ஏற்படுத்தும் நடவடிக்கை என்று ரஷ்ய அதிபர் புதின் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு நாடுகளை தாக்க நீண்ட தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஆயுதங்களை வேறு சில நாடுகளுக்கு ரஷ்யா வழங்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடும் வகையில் அவர் பேசியிருக்கின்றார். ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதலில் ஈடுபட்ட உக்ரைன் ஜெர்மனியின் ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளது என கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை தெரிவித்த ரஷ்யா ஜெர்மனிக்கு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. எங்களுடைய நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என தெரிய வந்தால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என புதின் மீண்டும் உறுதிப்பட குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் சில பகுதிகள் மீது நீண்ட தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஆயுதங்களை உக்ரைன் நாட்டுக்கு வழங்குவதற்கு அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் சமீபத்தில் அங்கீகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. திடீரென ஆபாச படங்களுக்கு அடிமையான பழங்குடியின மக்கள், எங்கு தெரியுமா. உலகின் வளர்ந்த நாடுகளில் முதன்மையானதாக விளங்கும் அமெரிக்காவுக்கு அருகில் உள்ளதுதான் அமேசான் காடு. சுமார் 1000 மைல்களுக்கு பறந்து விரிந்து கிடக்கும் அமேசான் காடுகளில் ஆயிரக்கணக்கான இனக்குழுக்களாக பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவ்வாறான நிலையில் 2000 மக்களை கொண்ட ஒரு பழங்குடியின குழுவினர் வசிக்கும் பகுதிக்கு உலக பணக்காரரான இலான் மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனம் கடந்த வருடம் இணையதள வசதியை கொண்டு வந்திருக்கிறது. அப்போதிலிருந்து தொலை தொடர்பில் அந்த பழங்குடி மக்கள் மேம்பட்டிருந்தாலும் அந்த இனக்குழுவின் மூத்தவர்களால் ஒரு விடயத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடிவதில்லை. அதாவது, இந்த பழங்குடியினத்தை சேர்ந்த ஆண்கள், குறிப்பாக இளைஞர்கள் ஆபாச படங்களுக்கு அடிமையாக மாறி வருகின்றனர் என்று கூறப்படுகிறது. சமூக வலைதளங்களிலும் ஆபாச படங்களிலும் இந்த மக்கள் நாள் முழுவதும் மூழ்கியுள்ளதாக குழுவின் மூத்தவர்கள் வருத்தத்தில் காணப்படுகின்றனர். ஆனால் இணையதளத்தால் ஏற்படும் நன்மைகளையும் அவர்களால் புறக்கணித்துவிட முடியாததால் செய்வதறியாது அப்பழங்குடியின மூத்தவர்கள் விழிக்கின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தென்கொரியாவை இணைக்கும் ரயில் தண்டவாளங்களை தகர்த்த வடகொரியா. கொரிய தீபகற்ப நாடுகளான தென்கொரியா வடகொரியா இடையே பகை உணர்வு அதிகரித்து வருகிறது. அமெரிக்கா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடன் நட்பு பாராட்டி வருவதை மேற்கோள் காட்டி வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் தென்கொரியாவை பரம விரோதியாக அறிவித்திருக்கின்றார். மேலும் வடகொரியாவில் தென்கொரியாவுடனான நட்புறவை குறிக்கும் வகையிலான நினைவு கட்டடங்கள், சின்னங்கள் ஆகியவற்றை அழிக்க உத்தரவிட்டிருக்கின்றனர்.
இந்த நிலையில் வடகொரியாவை தென்கொரியாவுடன் இணைக்கும் வகையிலாக அமைக்கப்பட்டிருந்த ரயில் தண்டவாளங்களை வடகொரிய ராணுவம் கண்ணிவெடிகளை புதைத்தும் வெடிகுண்டுகளை வீசியும் தகர்த்து வருவதாக தென்கொரிய உளவு அமைப்பு தகவல் வெளியிட்டிருக்கின்றது. காசா மீதான இஸ்ரேலின் போர். பள்ளி மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் பலர் படுகொலை. மத்திய காசாவில் உள்ள நுசிரா தகதிகள் முகாமில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கும் பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் குறைந்தது 32 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். டஜன் கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அப்பகுதியில் உள்ள UNRWA பள்ளியை குறிவைத்து தங்கள் போர் விமானங்கள் தாக்கியதை இஸ்ரேல் உறுதி செய்திருக்கின்றது. காசா மீதான போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பது மற்றும் இஸ்ரேலிய படைகள் முழுவதுமாக வெளியேற்றப்படுவதும் சமீபத்திய போர் நிறுத்த முன்மொழிவுக்கு சம்மதிக்க ஹமாஸ் அவசியம் என்று அதன் தலைவர் அறிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையின் போது சண்டை நிறுத்தப்படாது என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு தலைவர் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் உள்ள 1 மில்லியனுக்கும் அதிகமான பலஸ்தீனியர்கள் விரோதம் தொடர்ந்தால் அடுத்த மாதம் நடுப்பகுதியில் மிக உயர்ந்த பட்டினியை அனுபவிக்க நேரிடும் என தெரிவிக்கப்படுகிறது. பிரதம மந்திரி நெத்தனியாக குறிப்பிடுகையில் இஸ்ரேல் லெபனானுடனான அதன் எல்லையில் மிகவும் தீவிரமான நடவடிக்கைக்கு தயாராக உள்ளது. அங்கு இஸ்ரேலிய துருப்புகள் கிட்டத்தட்ட 8 மாதங்களாக ஹிஸ்புல்லா போராளிகளுடன் தினசரி துப்பாக்கிச் சூடு நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானில் காதல் திருமணம் செய்த மகள்கள் கௌரவ கொலை செய்த தந்தை. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் காதல் திருமணம் செய்ததற்காக கௌரவ கொலையாக இரு மகள்கள் தந்தையால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கின்றது. பஞ்சாப் மாகாணத்திலுள்ள விகாரி லாகூர் கிராமத்தைச் சேர்ந்த 20 வயதுடைய இளம்பெண் கடந்த மாதம் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றனர். வீட்டை விட்டு வெளியேறிய இருவரும் காதலர்களை நீதிமன்றத்தில் ஆஜராகி பின்னர் திருமணம் செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் கிராம பஞ்சாயத்தில் உள்ள 2 பெண்களின் தந்தை தனது 2 மகள்களையும் தன்னிடம் ஒப்படைக்குமாறு திருமணமானவர்களின் குடும்பத்தினரிடம் உத்தரவிடுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி திருமணமான வாலிபர்களின் குடும்பத்தினர் 2 பெண் குழந்தைகளையும் தந்தையிடம் ஒப்படைக்க பஞ்சாயத்து உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 2 சிறுமிகளும் அவர்களின் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். பின்னர் தந்தை இருவரையும் வீட்டுக்கு வரவழைத்து மகனுடன் சேர்ந்து இருவரையும் துன்புறுத்தியிருக்கின்றார். பின்னர் இருவரும் குடும்பத்தினருடன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த கொடூர செயலில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். பாகிஸ்தானில் கௌரவ கொலை என்ற பெயரில் ஆண்டுக்கு 1000 பெண்கள் வரை கொல்லப்படுவதாக கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் சராசரி வெப்பநிலை விரைவில் அதிகரிக்கும், ஐநா எச்சரிக்கை. நிலை மாற்றத்தின் தாக்கம் உலகம் முழுவதும் நேரடியாக பாதிப்புகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளன. வழக்கத்துக்கு மாறாக அதிக மழையும் அதிக வெயிலும் மனிதர்களை பாதிக்க தொடங்கியிருக்கின்றன. லத்தீன் அமெரிக்க நாடுகள், துபாய், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட வெள்ளத்திலிருந்து ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்பட்டுள்ள வறட்சி, இந்தியாவில் அதிகரித்து வரும் வெப்ப அலை ஆகியவை இனி வரவிருக்கும் பேராபத்துகளுக்கான முன்னெச்சரிக்கையாகும். இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத வெயில் பதிவாகியிருக்கின்றது. ஹீட் ஸ்ட்ரோக்கால் இந்த வருடத்தில் மட்டும் 250க்கும் அதிகமானோர் இந்தியாவில் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குத்ரஸ் கவலையளிக்கும் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். உலக சுற்றுச்சூழல் தினமான நேற்றைய தினம் குத்ரஸ் தனது உரையில் கடந்த மே மாதம் உலகின் மிக வெப்பமான மாதமாக பதிவாகியிருக்கின்றது. கடந்த 12 மாதங்களாக வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. அடுத்த 5 வருடத்துக்குள் உலகின் சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸை கடக்க 80% வாய்ப்பிருக்கிறது என்று உலக வானிலை நிறுவனத்தின் கணிப்பை மேற்கோள் காட்டி அவர் பேசியிருக்கின்றார். முன்னதாக பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் 2030 வரை உலகின் சராசரி வெப்பநிலை 1.5 செல்சியஸை கடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி. பிரதமர் மோடிக்கு ஜோ பைடன், புதின், ரிஷி சுனக் உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் வாழ்த்து. நாடு முழுவதும் மொத்தமுள்ள 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன. இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 தொகுதிகளை கைப்பற்றியது. இதில் பாஜக 240 தொகுதிகளை கைப்பற்றியது. காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி 234 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இரு அணிகளையும் சேராத கட்சிகள் 17 இடங்களை பிடித்திருக்கின்றன. பாஜக கூட்டணி பெரும்பான்மை பெற்றுள்ள நிலையில் வருகிற 8ஆம் தேதி மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ரஷ்ய அதிபர் புதின், இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக், தென்கொரிய அதிபர் யூன் சுக் ரியோல், நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட், ஜெர்மன் அதிபர் ஒலாஃப் ஸ்கால்ஸ், இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோட்டா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
இருநாட்டு உறவுகளை மேம்படுத்தும் வகையில் ஒன்றாக பணிபுரிய விருப்பம் உள்ளதாக உலக தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாழ்த்துக்கள். உங்கள் வெற்றியால் இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு மேலும் அதிகரிக்கும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தலை இந்தியா நடத்தி முடித்திருக்கின்றது. எனது அன்பு நண்பர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்து மோடியுடன் தான் எடுத்துக்கொண்ட செல்ஃபி படத்தையும் பகிர்ந்திருக்கின்றார். இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு தேர்தல் வெற்றிக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தேன். இங்கிலாந்தும் இந்தியாவும் மிக நெருக்கமான நட்பை பகிர்ந்து கொள்கின்றன. அந்த நட்பு தொடர்ந்து செழித்து வரும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.